ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லெக்ஸி. சொன்ன மாதிரி பார்த்துட்டு இருக்கிறது மார்வல் தி என்னோட இஷ்யூ ஃபைவ். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இப்போ இஷ்யூவில் போகலாம். ஸோ கடைசி இஷ்யூவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கினேட்டனை வந்து தேனஸ் வந்து கொண்டிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தேனஸ் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸில் வந்து நான் போயிட்டேன், ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் பவர் வந்து எனக்கு கிடச்சிருச்சு, நான் வந்து வெற்றி பெற்றுட்டேன், பட் ஆனால் அந்த வெற்றி வந்து எனக்கு இன்னும் முழுசாக கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி தியரிட்டிக்கலாக சொன்ன நிறைய பேர் சொல்லி வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க, அது எல்லாமே வந்து இப்போ வந்து தப்பாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ எதனால அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போக போக புரிஞ்சுக்கலாம். இந்த பக்கம் நம்ம தேனஸ் வந்து சொல்கிறது, நான் தான் வந்து இப்போ சுப்ரீம் பவர், அண்ட் என் சுப்ரீம் பவர்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு லிமிட்லெஸ் எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து யாருமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆல்ஃபாதராக இருந்ததில்லை. ஸோ ஆல்ஃபாதர் நீங்கள் வந்து சொல்லலாம் ஓடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இது அந்த ஆல்ஃபாதர் இல்லை, ஆல்ஃபாதர் செலஸ்டியல் சுப்ரீம், அதாவது இவங்க எல்லாருக்கும் மேலே சுப்ரீம்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது சுப்ரீம்ன்றதே வந்து பொதுவாக வந்து எல்லாருக்குமே மேலே தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர் தான் வந்து என்கிட்ட இப்போ கிடச்சிருக்கு, அண்ட் இந்த பவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து யாருமே வந்து உணர்ந்ததில்லை அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்கிறாரு. அண்ட் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த மாதிரி இறந்த காலத்தில் அவரோட இறந்த காலத்தில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம தேனஸ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவர் வந்து காஸ்மிக் கியூப் வச்சிருந்தாரு. ஸோ காஸ்மிக் கியூப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி காட்டில் விட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான், அதே நம்ம தேனஸ் வந்து வச்சிருந்தாரு. வச்சிருந்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரால் எல்லா ரியாலிட்டியுமே வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது, பட் ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு லிமிட்டட் பண்ண ஒரு லிமிட்டடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதுக்கு மேலே வந்து உங்களால் கற்றுக்க முடியாது அதை வச்சு. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இருந்தது. அண்ட் இன்ஃபினிட்டி காட்லெட்டை எடுத்தேன், அதுவும் வந்து பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான், டைம் ஸ்பேஸ் ரியாலிட்டி சவுல் அப்படின்னு சொல்லி எல்லாமே என்னால் பார்க்க முடிஞ்சது, எல்லா மைண்ட்ஸ்லேருந்து எல்லாமே எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. பட் ஆனால் அப்போவும் நான் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கீழே இருந்த மாதிரி தான் இருந்தது, அது வந்து என்னோட கண்ட்ரோல் வந்து ஃபுல்லாக இல்லை, நானே வந்து வேற ஒருத்தவங்க கண்ட்ரோல் இருக்க மாதிரி தான் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்கிறாரு. அண்ட் இப்போ என் கையில் இருக்க பவர் வந்து ஹார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே மேலே எல்லாத்துக்குமே வந்து ஒரு சுப்ரீம் பவர் தான் வந்து இது. அண்ட் இப்போ இந்த பிரபஞ்சம் அதுக்கான ஒரு சரியான மாஸ்டர் வந்து தேர்ந்தெடுக்கு, அண்ட் இது மூலிமா வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் எதுக்குமே வந்து லிமிட்டே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்கிறாரு. அண்ட் நம்ம தேனஸ் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறார், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க அவரோட கான்ஷியஸ் மைண்டை வச்சு அவரால் எல்லாத்தையுமே வந்து பார்க்க முடியுது. அவரால் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறாருனா, நான் ஒருத்தன் எல்லாத்த கூடயுமே வந்து கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. சிம்பிளாக சொல்லுனா, ஸ்க்ரல் உலகத்திற்கு ஒரு சின்ன ஸ்க்ரல் குட்டி பையனும் நான் தான், விண்வெளியில் மறந்துகிட்டு இருக்க விண்கற்களும் நான் தான், பழங்காலத்தை சேர்ந்த டைனோசர்களும் நான் தான், ஹெர்குலியன் கேலக்சியில் இருக்க நீர்வீழ்ச்சியும் நான் தான், ஜூவில் இருக்க சிங்கமும் நான் தான், கடிகாரத்தில் இருக்க முட்களும் நான் தான், அந்த நேரமும் நான் தான், அந்த டைமும் நான் தான், தண்ணி கடியில் இருக்க நீந்திர மீன்களும் நான் தான், ரேடியேஷன் பார்ட்டிகல்ஸும் நான் தான், நியூயார்க் சிட்டியில் பறந்து பறந்து போயிட்டு இருக்க ஸ்பைடர் மேனும் நான் தான், பாலைவனத்தில் இருக்க மண்ணும் நான் தான், ஒரு சூரியன் ஒரு நட்சத்திரம் அழிஞ்சு சூப்பர் நோவாக மாறுற அந்த நெருப்பும் நான் தான், ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்க கதாசிரியரும் நான் தான், ஒரு பெண்ணோட இறுதி மூச்சு நான் தான், ஒரு பறவையோட இறகுகளும் நான் தான், ஒரு சின்ன குழந்தையோட கனவும் நான் தான், இந்த பிரபஞ்சமே நான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சிம்பிளாக வந்து சொல்லிடுறாரு. அதாவது அவரால் எல்லாத்தையுமே வந்து ஃபீல் பண்ண முடியுது, எல்லாமே வந்து அவராகவும் இருக்க மாதிரி வந்து அவருக்கு வந்து தெரியுது. அவரால் எல்லா ஏகப்பட்ட டிஎன்ஏ பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறது எல்லாமே வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அண்ட் அவர் வந்து அது எப்படி சொல்லுறதுனே தெரியல, அவருக்கு அவருக்கே வந்து தெரியல, அவரோட அந்த அதுக்கான வார்த்தைகள் வந்து இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி நம்ம தேனஸ் வந்து சொல்கிறாரு. அண்ட் அவர் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறார், என்ன அப்படின்னா, அவரை சுற்றி வந்து அப்படியே ரொம்பவே வெளிச்சமாக பளிர் பளிர்னு ஏகப்பட்ட வெளிச்சங்கள் வந்து தெரிஞ்சிட்ருக்கு. அண்ட் இதெல்லாமே அல்ட்ரா வயலட்டோ இன்ஃப்ரா ரெட்டோ கிடையாது, இது எல்லாத்துக்குமே வந்து அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் இந்த விஷயத்த என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது, நான் இத்தனை வருஷமாக பல்லாயிரம் வருஷமாக பிரபஞ்சம் மொத்தத்தையும் அழிக்கணும்னு நான் நினச்சது மொத்தமே வந்து இப்போ ஒரு ஜோக்காக போயிடுச்சு, அதாவது ஒரு காமெடியாக போயிடுச்சு, அது வந்து என்றைக்குமே நடக்காதுன்ற விஷயம் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா நான் வந்து பிரபஞ்சத்தை அழிக்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த பிரபஞ்சத்தை எப்படி இருக்குது, பிரபஞ்சம் எப்படி வழிநடத்தப்படுதுன்றதை பற்றி நான் என்றைக்குமே வந்து யோசிச்சதில்லை. அதனால இந்த இடம் அதுக்கான இடம் தான், அண்ட் இந்த இடத்துல தான் வந்து ரூல்ஸ்லேருந்து இந்த பிரபஞ்சம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாமே வந்து உருவாக்கப்படுறது. கிட்டத்தட்ட இது வந்து சொர்க்கம், அதாவது நீங்கள் சொல்கிற அதாவது கோஸ்ட் ரைடர் சொல்வார்ல அந்த சொர்க்கம் கிடையாது, இது வந்து ட்ரூ உண்மையான ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம தேனஸ் வந்து சொல்கிறார், இங்கே இருக்க ரூல்ஸ் எல்லாமே வந்து டவர்ஸ் நெட்ஒர்க் மாதிரி பிரிஞ்சிருக்கு, அண்ட் இங்கே இருக்க நெட்ஒர்க் வந்து சரியில்லை, இந்த நெட்ஒர்க்கில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் மொத்தமே வந்து ஒரு அழிவுக்கு வரப்போகுது, இதை நான் மாற்றணும்னு நினச்சாலும் இப்போதைக்கு என்னால் மாற்ற முடியாது, என்னால் இப்போதைக்கு வந்து இது எல்லாத்தையும் வந்து பண்ண முடியல, பிரபஞ்சத்தை அழிக்கணும்னு நினச்சது நான் தான், பட் ஆனால் பிரபஞ்சத்தை இப்போ காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்கிறார். புரியுது, ஒரு தடவை இதுக்கு முன்னாடி நான் டெத்துக்காக இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையுமே அழித்து கொடுக்கணும்னு சொல்லி நான் இருந்தேன், அதுக்காக தான் நான் வளர்ந்தேன், அதுக்காக தான் நான் வந்து வளர்ந்தேன், அதுக்காக தான் நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து தயாராகிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ நான் இதை வந்து இந்த மாதிரி பிரபஞ்சத்தை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிரபஞ்சம் அழிஞ்சிருச்சுன்னா டெத்தும் இருக்காது அங்கே, ஏன்னா பிரபஞ்சம் உயிரினங்கள் இருக்கிறதுனால தான் வந்து டெத்து வந்து இருக்கா. ஸோ உயிரினங்களே இல்லைன்னா அங்கே டெத்துக்கு வந்து வேலை இருக்காது, டெத்து வந்து போயிடுவா. ஸோ என்னோடய டெத்தே வந்து இது உள்ளே போகும்போது
எனக்கு வந்து இதுதான் வந்து பெரிய இப்போதைக்கு வந்து பெரிய விஷயமா தெரியுது, இந்த பிரபஞ்சத்தை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்றாரு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம தோர் வந்துட்டு, வீரர்களே நான் தான் ஆஸ்கார்டை சேர்ந்த தோர் பேசுறேன், அண்ட் உங்க எல்லாருக்கும் என்னை பத்தி தெரிஞ்சிருக்கும், அண்ட் இப்ப இந்த சொர்க்கம் இந்த ஹெவன் எல்லாமே வந்து வேற ஒருத்தவங்க கைக்கு வந்து போயிருக்கு, இந்த ஹெவன் எங்க இருக்கணும்னுமோ அந்த இடத்துக்கு திரும்ப வந்தாகணும், அதுக்காக உங்களோட உயிரை அர்ப்பணிப்பீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தோர் வந்து கேட்குறாரு. அந்த நம்ம தோர் வந்துட்டு லிவிங் டெம்பிள் கிட்டே வந்திருக்காரு. ஸோ அதனால் நம்ம லிவிங் டெம்பிள் வந்து இருக்கிற எல்லார் மைண்டோடையும் வந்து கனெக்ட் பண்ணுறாரு. அண்ட் நம்ம தோர் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி தேனோஸ் த மேட் டைட்டன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவனோட கைக்கு வந்து இப்போ ஒரு சுப்ரீம் பவர் வந்து போயிருக்கு, அவன் கைக்கு அந்த பவர் போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே வந்து தெரியும். அவன் கைக்கு சும்மா போனாலே அவன் ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல்லானாலே வந்து பிரபஞ்சம் மொத்தத்தை அழிக்கிறேன்னு கிளம்பிடுவான். இப்போ அவன்கிட்ட இருக்கிறது வந்து சுப்ரீம் பவர். ஸோ அந்த பவர் தான் வந்து எல்லாத்தை விட ரொம்பவே சக்தி வாய்ந்த விஷயம். ஸோ அவனை எடுத்து நம்ம சண்டை போட்டாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம தோர் வந்து ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம தேனஸ்னு சொல்லுறது, எனக்கு வந்து இப்போ பிரபஞ்சம் மொத்தமும் வந்து என்னோட எதிர்க்க தான் வந்து நிற்குது, அதாவது எல்லாமே என்னை எதிர்த்து தான் வந்து நிற்கிறாங்க, யாருமே வந்து என் பக்கம் நிற்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எப்படி உருவாச்சு, இந்த கெட்டது நல்லது இது எல்லாத்தையுமே வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்து திரும்ப திரும்ப, அதாவது அவரோட இறந்த காலத்தில், அதாவது பிரபஞ்சத்தோட இறந்த காலம் மொத்தமாக வந்து பார்த்துட்டு இருக்காரு. பிரபஞ்சத்தோட பாஸ்ட் ஸ்டோரிஸ் எல்லா கதையுமே வந்து அவருக்கு இப்போ வந்து தெரியல. ஸோ எல்லாமே அவர் வந்து கரெக்டாக இருந்தா இருக்காரு. ஸோ அதனால எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, இது எல்லாமே வந்து வண்டர் மேன் கிட்டே தான் வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவனோட பவர்ஸ் எல்லாமே வந்து பேரன் ஜேமோ அப்படின்ற ஒரு லீடர் கிட்ட தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட அவன் வந்து மாஸ்டர் ஆஃப் ஈவில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அவெஞ்சர்ஸோட பழைய வில்லன் சொல்லலாம். அவனோட, அதாவது இப்போ வண்டர் மேன் பற்றி சொல்கிறாரு. ஸோ வண்டர் மேனோட நேச்சர் எபிலிட்டி, அது வந்து அவனோட மாஸ்டரியை வந்து அவன் வந்து துரோகம் பண்ணிட்டான், அண்ட் அதோட பலனாக வந்து அவன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு. பட் ஆனால் அவன் கொஞ்சம் வருஷம் கழித்து திரும்பவும் வந்து உயிரோடு வந்தான். அப்போ வந்து இந்த அல்ட்ரா ஸ்கீமுக்காக வந்து உயிரோடு வந்தான் வண்டர் மேன். அப்போ உயிரோடு வந்தான், அப்போ எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேறு ஒருத்தர் வந்து அவனுக்கு வந்து திரும்ப வந்து உயிர் கொடுத்து தான் வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. இப்போ நான் சொன்ன எதுவுமே வந்து உண்மை கிடையாது, உண்மை என்னன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்கிறாரு. வண்டர் மேனுக்கு ஒரு விதமான ஒரு காஸ்மிக் பவர் கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த காஸ்மிக் பவர் தான் வந்து ஆனால் ரெண்டு தடவை வந்து உயிர் பழிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எந்த ரெண்டு தடவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடைசியாக உயிர் பழிச்சது ஒரு தடவை, அந்த காஸ்மிக் பவர் கிடைக்கும் போது அவர் செத்து வந்தது அந்த ஒரு தடவை. ஸோ அந்த காஸ்மிக் பவர் வந்து ரெண்டு தடவை வந்து அவர் வந்து உயிர் பழிக்க வச்சிருக்குது. பட் ஆனால் காஸ்மிக் பவர்ன்றது, அந்த காஸ்மிக் பவர் வந்து வேறு. உண்மையை சொல்லுனா அந்த காஸ்மிக் பவரும் அவர் உயிர் பழிக்க வைக்கலை, இது வந்து வேற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்கிறார். என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் கெட்ட விஷயங்கள் வந்து அதிகமாகிட்டே போகுது, ஈவில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டு போகுது, ஹீரோஸ் அப்படின்ற விஷயம் வந்து அப்படியே தான் வந்து இருக்காங்க. ஸோ ஹீரோஸ்லாம் வந்து இறந்துடுறாங்க, ஆனால் கெட்டதுன்றது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஹீரோஸ்க்கு வந்து டைம் இல்லாத, அந்த ஹீரோஸ்க்கு வந்து இடம் இல்லாத ஒரு நேரத்தில், ஹீரோஸே வந்து இல்லாத நேரத்தில் திரும்ப ஆல்ரெடி இருந்த ஹீரோஸை திரும்ப வந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படி சொல்கிறதுனா, ஈவில்ன்ற விஷயம் வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது, ஹீரோஸ்ன்ற விஷயம் வந்து அதை எடுத்து செத்துக்கிட்டே வந்து போகிறாங்க. அண்ட் அடுத்து ஹீரோஸ் இல்லாத ஒரு காரணத்தினால செத்தவங்களே வேறு ஒரு வித்தியாசமாக வேறு ஒரு மூலியமாக திரும்ப வந்து அந்த செத்தவங்களே வந்து திரும்ப கொண்டு வந்து இவன் தான் வந்து ஹீரோ, இவன் தான் வந்து கெட்டதை சாவடிப்பான் அப்படின்னு சொல்லி திரும்ப அவனே வந்து வந்துடுறாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ குட் ஈவில் இது எல்லாமே வந்து லைஃப்பும் டெத்துக்கும் நடுவில் இருக்க மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்லாரு. அண்ட் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லார், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை வந்து மாற்றணும்னு நினச்சா ஒருத்த மாற்ற முடியும், அதாவது அவனுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் முழுக்க எதுவுமே வந்து எல்லாமே வந்து அவனுக்கு கீழே தான், அவனுக்கு மேலே எதுவுமே கிடையாது, அவன் தான் வந்து எல்லாமே, அவனாலேயே வந்து இதை வந்து மாற்ற முடியாது போல அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டே வந்து, நான் இப்போ இருக்கிற இந்த விஷயம் வந்து இப்போ எனக்கு புரியுது, நான் இந்த பவர்ஸை எடுத்தாலும் நான் ஏகப்பட்ட ஒரு விஷயத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கேன், இது வந்து ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு ட்ராப் மாதிரி இருக்குது, நான் இப்போ வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறதுனே புரியாத அளவுக்கு நான் வந்து உக்காந்துருக்கேன், ஏன்னா எல்லாமே வந்து ஒரு எண்டுக்கு வரப்போகுது, இதெல்லாம் விட்டுடலாமா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல, நான் வந்து இந்த மாதிரி பிரபஞ்சத்தை அழிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஸோ இந்த மாதிரி ஒரு பொய்யான கனவுக்காக தான் என் வாழ்க்கை மொத்தத்தையுமே நான் தொலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அந்த இடத்துல எட்டர்னிட்டி வந்து அப்பியர் ஆகிறாரு. வந்துட்டு கிரீட்டிங்ஸ், அதாவது உன்னை பார்த்ததில் வந்து சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ வந்து இந்த மாதிரி ஒரு சுப்ரீம் பவரை இங்கே வந்து திருடியிருக்க, ஸோ அந்த பவரை நீ திரும்பித்தா அப்படின்னு சொல்லி நம்ம எட்டர்னிட்டி வந்து கேட்க, தேனஸ் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு, இல்லை நான் திருடலை, அது எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்ல, பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம தேனஸ் வந்து சொல்கிறாரு. எட்டர்னிட்டி, நீ என்றைக்காவது ஒரு நாள் இந்த பிரபஞ்சத்துக்கு மொத்தமாகவும் நீ யோசிச்சு பார்த்துருக்கியா, அதாவது மொத்தத்தோடையும் நீ வந்து கனெக்டாக இருக்க மாதிரியும் எல்லா பவர்ஸுமே வந்து உணர உணர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீ என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து எட்டர்னிட்டியை பார்த்து கேட்க, நம்ம எட்டர்னிட்டி வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் லார்ட், அப்புறமா மாஸ்டர்,
இவங்க எல்லாருமே ஒன்று தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க எட்டர்னிட்டி, உனக்கு இன்னும் புரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம தேனஸ் வந்து சொல்ல, இந்த பக்கம் நம்ம எட்டர்னிட்டின்னு சொல்கிறாரு, இந்த ஆம்னிபோட்டன்ஸ் பவர் ஒன்னே இன்னும் பைத்தியகாரத்தனமாக ஆக்கியிருக்கு, நீ ஆல்ரெடி ஒரு பைத்தியகார டைட்டன் தானே, இப்போ வந்து இன்னும் பைத்தியகாரமாக வந்து ஆக்கியிருக்கோன்னே, நீ மரியாதையாக இப்போ அந்த பவர்ஸ் எங்களுக்கு திருப்ப கொடு அப்படின்னு சொல்லி நம்ம எட்டர்னிட்டி வந்து கேட்க, தேனஸ் வந்து சொல்கிறாரு, நான் உனக்கு கொடுக்கறது பற்றி எனக்கு இப்போ பிரச்சனை இல்லை எட்டர்னிட்டி, நான் உங்ககிட்ட கொடுத்தனா இப்போ இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கோ இதை விட பல மடங்கு மோசமாக தான் போகும், அதனால நான் கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் நம்ம எட்டர்னிட்டின்னு சொல்லாரு, உன்னை இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் மொத்தம் இந்த பவரை வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறியா, உன் வச்சுக்க விடுவோன்னு சொல்லி நினைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி நம்ம எட்டர்னிட்டி வந்து கேட்க, தேனஸ் வந்து சொல்லாரு, ஒத்துக்கிறேன் அது என்னை வச்சுக்க விடாது தான், பட் ஆனால் நான் தான் இப்போ எல்லாமே எட்டர்னிட்டி, நீ என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு மேலே அதான் எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தருக்கால அவன்கிட்ட ஏதாவது நீ கேட்டிருக்கியா அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம தேனஸ்ன்னு சொல்கிறாரு, அவன் ஒரு தடவை கதை எழுதுறவனாக இருந்தான், அதாவது ஒன்னபவால் பற்றி சொல்கிறாரு, ஸோ ஒன்னபவால் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே மாற்றக்கூடியவனாக இருந்தான், பட் ஆனால் இப்போ நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்ல, இப்போ என் கிட்டேருந்து நீ ஏதாவது வேணும்னா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம எட்டர்னிட்டி கேட்க, உன்கிட்டேருந்து உனக்கு அந்த பவர் வரும்னா எல்லாமே அழிஞ்சால் தானே உனக்கு அந்த பவர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எட்டர்னிட்டி இருந்துட்டு அவரோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி தேனஸ் வந்து அடிச்சிடறாரு. அண்ட் தேனஸ் வந்து இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூசி மாதிரி வந்து போயிடுது. தேனஸ் வந்து உடனே நம்ம தேனஸ் வந்து நம்மகிட்டே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார், என்ன அப்படின்னா அவன் என்னை அடித்தார் தான், ஆனால் அதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் எட்டர்னிட்டி இருந்துட்டு, இவ்வளோ சீக்கிரமாக அவன் சாவான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம எட்டர்னிட்டி வந்து சொல்லாரு. எட்டர்னிட்டி எவ்வளோ பெருசாக இருப்பார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும், அதாவது பிரபஞ்சம் எல்லாமே வந்து எட்டர்னிட்டி தான், அவரும் வந்து ரியாலிட்டி எல்லாத்துக்கும் வெளியில் இருக்க ஒரு ஆள் தான், எல்லா பிரபஞ்சமும் எல்லா ரியாலிட்டியில் இருக்க பிரபஞ்சமும் வந்து அவர் தான், அவர் வந்து எவ்வளோ பெருசாக இருப்பான்னு உங்களுக்கே தெரியும். அதை விட பெருசாக நம்ம தேனஸ் வந்து எட்டர்னிட்டியை பிடிச்சி நசிக்கிறார், நசிக்கிட்டு செத்துப்போம் அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து விட்டுறாரு. அண்ட் நம்ம தேனஸ் வந்து இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன வந்து கவனத்தை என் கவனத்தை வந்து தசை திருப்பினாங்க, பட் ஆனால் அது வந்து ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்லிட்டு வந்து திரும்பி பார்க்குறாரு. உணவு சங்கிலியில் ஒரு மிகப்பெரிய ஆள் என்னை இப்போ கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்ல, லிவிங் டேபிள் வந்து காட்டுறாங்க. அண்ட் நம்ம லிவிங் டேபிள் வந்துட்டு உனக்கான நீதி உனக்கான சட்டம் வந்து வந்துகிட்டு இருக்கு தேனோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம அடுத்த விஷயம் பார்க்கலாம். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ கைஸ், பாய் யூ, அண்ட் உங்களை நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.